பா ரஞ்சித் பட்டியலின மக்களுக்கும் நான் ஓபிசி தரப்பினருக்கும் படம் எடுப்பதாக சொல்கிறார்கள். ஆனால் அதில் உண்மை இல்லை என இயக்குனர் மோகன்ஜி தெரிவித்துள்ளார். பழைய மன்னாரப்பேட்டை, திரௌபதி மற்றும் ருத்ர தாண்டவம் உள்ளிட்ட படங்களை இயக்கிய மோகன்ஜி இயக்குனர் செல்வராகவன் கதாநாயகனாக நடித்துள்ள பகாசூரன் என்கிற திரைப்படத்தை இயக்கியுள்ளார். நடிகர் நடராஜ், ராதாரவி, கே ராஜன் உள்ளிட்டோர் நடித்துள்ள இத்திரைப்படத்திற்கு சாம் சி எஸ் இசையமைத்துள்ளார். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வெளிவந்த இத்திரைப்படத்தின் டீசர் சினிமா ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. இதைத் தொடர்ந்து பகாசூரன் திரைப்படத்தின் ட்ரெய்லர் சமீபத்தில் வெளியிடப்பட்டு ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. இந்நிலையில் பகாசூரன் திரைப்படம் வருகிற 17ஆம் தேதி வெளியாக உள்ளது. அதற்கான ப்ரொமோஷன் பணிகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இதனின் ஒரு பகுதியாக பகாசூரன் படக்குழுவினர் செய்தியாளர்களை சந்தித்தனர். இச்சந்திப்பில் மோகன்ஜி தெரிவித்துள்ளதாவது, பகாசூரன் யார், எப்படிப்பட்டவன் என்பது படம் பார்க்கும் போது தெரியும். இது எந்த சமூகத்துக்கும் எதிரான படம் இல்லை, எல்லாருக்குமான படம் இது. பா ரஞ்சித் பட்டியலின மக்களுக்கும் நான் ஓபிசி தரப்பினருக்கும் படம் எடுப்பதாக சொல்கிறார்கள், ஆனால் அதில் உண்மை இல்லை. பா ரஞ்சித் என் பேஸ்புக் நண்பர், சினிமாவில் நான் யாரையும் எதிரியாக பார்க்கவில்லை என்று தெரிவித்துள்ளார். சில செய்திகளின் அடிப்படையில் கள ஆய்வு மேற்கொண்டு இந்த படத்தை உருவாக்கியிருக்கிறேன். சினிமாவில் சமநிலை வேண்டும், இயக்குநர்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது, என் பொறுப்பு அதிகமாகியுள்ளதாக உணர்கிறேன். சமூகத்துக்கு தேவையான படங்களை தொடர்ந்து எடுப்பேன் என்று அவர் தெரிவித்துள்ளார்.